வணக்கம். தற்பொழுது மும்பை வான்கடே மைதானத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த இரண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் இப்போ இன்னைக்கு இரண்டாவது நாள் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பரபரப்பாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்படி இருக்க இன்றைய ஆட்டத்தில் நம்ம தமிழக பிளேயர் ரவிச்சந்திர அஸ்வின் அஜாஸ் பட்டேல் அவரை பழி தீர்க்கணும் அப்படின்னு எதுவும் நினைக்காம இப்போ அவர் செஞ்ச ஒரு சம்பவம் இப்போ எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் பாராட்டப்பட்டுக்கிட்டு வருது. அதாவது இன்னைக்கு காலையில் நம்ம இந்திய அணி பேட்டிங் செய்ய வர்றப்போ வெறும் 4 விக்கெட்டுகள் மட்டும்தான் விழுந்திருந்தது. இப்படி இருக்க இன்னைக்கு காலையில இரண்டாவது ஓவர்லயே பாத்தீங்கன்னா நம்ம அஸ்வின் அவருக்கு அஜாஸ் பட்டேல் ஒரு செம்மையான சூப்பரான பந்து ஒன்ன வீசி அஸ்வின் அவரே மிரண்டு போற அளவுக்கு கிளீன் போல்டு அஜாஸ் பட்டேல் அஸ்வினை அவருடைய விக்கெட்டை வீழ்த்திருப்பாரு. இப்படி இருக்க அடுத்தடுத்து நம்ம இந்தியனின் விக்கெட்டுகள் எல்லாத்தையுமே வீழ்த்தின அஜாஸ் பட்டேல் இப்ப வரலாற்றுலயே ஒரே இன்னிங்ஸ்ல 10 விக்கெட்டையும் வீழ்த்தின மூன்றாவது பிளேயர் அப்படிங்கிற சாதனையை இன்னைக்கு நம்ம இந்திய அணிக்கு எதிராக நிகழ்த்தியிருக்காரு. இப்படி இருக்க அஜாஸ் பட்டேல் அவர் பெவிலியனை நோக்கி வர்றப்போ அஸ்வின் தன்னை முதலாவது பந்தலையே கிளீன் போல்டு செய்த பிளேயர் அப்படின்னு எதுவுமே அவர் நினைக்காம அவருடைய திறமைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமா எழுந்து நின்று பாத்தீங்கன்னா அஸ்வின் கைத்தட்டி பாராட்டினாரு. சோ அதே போல நம்ம இந்திய அணியின் சக பிளேயர்கள் எல்லாருமே அஸ்வின் போலவே எழுந்து நின்று கைத்தட்டி பாராட்டினாங்க. அதுக்கு அப்புறமா பேட்டிங் செய்ய வந்த நியூசிலாந்து அணி வெறும் 30 ஓவர்களுக்கு உள்ளேயே எல்லா விக்கெட்டுகளையுமே இழந்து 62 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. இதுல அஸ்வின் முக்கியமா 4 விக்கெட்டுகளையும் வீழ்த்திருந்தாரு. இப்படி இருக்க நியூசிலாந்து அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்காம தொடர்ந்து பேட்டிங் செய்ய வந்த நம்ம இந்திய அணி 21 ஓவர்களுக்கு 69 ரன்கள் எடுத்திருந்தாங்க. இந்த சூழல இன்னைக்கு ஆட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லா வீரர்களையுமே பெவிலியன் திரும்பினதை தொடர்ந்து அஸ்வின் அஜாஸ் பட்டேல் அவருடைய டிரெஸ்ஸிங் ரூம் அங்கேயே போய் பாத்தீங்கன்னா அஸ்வின் அஜாஸ் பட்டேல் அவருடைய இந்த சாதனைக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு வந்தாரு. ஸோ அவரை தொடர்ந்து அதே போல நம்ம விராட் கோலி அதே போல பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் இவங்க எல்லாருமே அஜாஸ் பட்டேல் அவருடைய இந்த சாதனைக்கு மரியாதை செலுத்தும் விதமா நியூசிலாந்து அணியின் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கே போய் அஜாஸ் பட்டேலுக்கு பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. ஸோ தன்னை இன்னைக்கு முதலாவது பந்திலேயே கிளீன் போல்டு செய்து அவுட் செய்த ஒரு பவுலர் அப்படின்னு அஸ்வின் எதுவும் நினைக்காம அவருடைய சாதனைக்கு மதிப்பு தரும் விதமா அஸ்வின் செய்த இந்த சம்பவங்களை பத்தி உங்களுடைய கருத்தை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.